இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, செல்ஃப் ஃபிக்ஸ்டு ப்ரஷ்லெஸ் ஆல்டர்னேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதும், அதோடு சேர்ந்து நம்ம ஏவிஆர் வச்சு எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸாக ஆல்டர்னேட்டரில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது மெயின் ஸ்டேட்டர், அடுத்து வந்து எக்ஸைட்டர் ஸ்டேட்டர். அப்படியே ரோட்டர் பக்கம் பார்த்தோம்னா, மெயின் ரோட்டர், எக்ஸைட்டர் ரோட்டர் அண்ட் ரொட்டேட்டிங் ரெக்டிஃபையர் அசம்பிளி. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸைட்டர் ஸ்டேட்டர் எக்ஸைட்டர் ரோட்டர்லேருந்து போகும். எக்ஸைட்டர் ஸ்டேட்டர் அண்ட் ரோட்டர் எதுக்குன்னா, அது வந்து ஒரு பைலட் ஜென்ரேட்டர்னு சொல்லுவாங்க. பைலட் ஜென்ரேட்டர்னால் மெயின் ஃபீல்டு வைண்டிங்கை ட்ரைவ் பண்ண போகுது. இப்போ எக்ஸைட்டர் ஸ்டேட்டரில் சம் ரெசிடுவல் மேக்னட்டிசம் இருக்கும், அதாவது சில காந்தத்தன்மை அந்த ஸ்டேட்டருக்கு இருக்கும் எக்ஸைட்டர் ஸ்டேட்டரில். இப்போ ரோட்டர் சுற்ற ஆரம்பிச்சதுன்னா எக்ஸைட்டர் ரோட்டர் சுற்ற ஆரம்பிக்கும். இப்போ அதில் வந்து இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகும். அப்படி இன்டியூஸ் ஆன இஎம்எஃப் வந்து ஏசியாக தான் இருக்கும். அந்த நமக்கு மெயின் ஃபீல்டு வைண்டிங்க்கு எப்போ டிசி தான் தேவைப்படுது, ஏன்னா டிசி தான் வந்து மேக்னட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு, கான்ஸ்டன்ட் மேக்னட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகிறதுக்காக டிசி கொடுப்போம். ஸோ எக்ஸைட்டர் ரோட்டரில் ப்ரொடியூஸ் ஆன அந்த ஏசியை டிசியை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் ரொட்டேட்டிங் ரெக்டிஃபையர் அசம்பிளி. இதில் மொத்தம் 6 டயோட்ஸ் இருக்கும். இப்போ கன்வெர்ட் பண்ணி வந்த அந்த டிசியை நம்ம மெயின் ரோட்டர் கொடுக்குறோம். இப்போ மெயின் ரோட்டரில் கான்ஸ்டன்ட் மேக்னட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. இப்போ அந்த மேக்னட்டிக் ஃபீல்டை மெயின் ஸ்டேட்டர் கட் பண்ணிச்சுன்னா அதில் ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அப்படி இன்டியூஸ் ஆன இஎம்எஃப் தான் வந்து நம்ம லோடுக்கு வந்து எடுப்போம். இப்போ இந்த செல்ஃப் எக்ஸைட்டர் ஆல்டர்னேட்டில் மேஜர் ரோல் என்னன்னு பார்த்துக்கிட்டா, எக்ஸைட்டர் ஸ்டேட்டர் அண்ட் எக்ஸைட்டர் ரோட்டர் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, மெயின் ரோட்டருக்கு தேவையான எக்ஸைட்டேஷனை இந்த எக்ஸைட்டர் ஸ்டேட்டர் அண்ட் எக்ஸைட்டர் ரோட்டர், அதாவது பைலட் ஜென்ரேட்டர் தான் தருது. அதனால் அதுவே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிது எனர்ஜியை. அதனால தான் அதுக்கு பேர் செல்ஃப் எக்ஸைட்டட் ஆல்டர்னேட்டர். இப்போ நம்ம ஏவிஆரை பற்றி பார்க்கலாம். ஏவிஆர்ங்கிறது ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ரெகுலேட்டர். இது வந்து எக்ஸைட்டர் ஸ்டேட்டருக்கு போகிற கரண்ட்டை வேரி பண்ண போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆல்டர்னேட்டர் வந்து லோ வோல்டேஜ் வருதுன்னு எடுத்துக்கலாம். இப்போ லோ வோல்டேஜை கான்ஸ்டன்ட் வோல்டேஜை கொண்டு வரணும்னா, எக்ஸைட்டர் ஸ்டேட்டரில் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த மேக்னட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பேராமீட்டர்னு பார்த்தா கரண்ட்டு தான். ஸோ ஏவிஆர் வந்து அந்த லோ வோல்டேஜை சென்ஸ் பண்ணி எவ்வளோ வந்து வோல்டேஜ் டிப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கரண்ட்டை வந்து எக்ஸைட்டேஷன் கொடுக்கும் எக்ஸைட்டர் ஸ்டேட்டருக்கு. இப்போ எக்ஸைட்டர் ஸ்டேட்டரில் ஒரு மேக்னட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் அதிகமாகிடுச்சுன்னா, எக்ஸைட்டர் ரோட்டர்லாம் அதே மாதிரி ஒரு இஎம்எஃப் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ மெயின் ஸ்டேட்டர்லேயும் ஒரு கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி ப்ரொடியூஸ் ஆகிற வோல்டேஜை நம்ம லோடு கொடுப்போம். இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லோ வோல்டேஜ்னால் எக்ஸைட்டேஷன் கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும், ஹை வோல்டேஜ்னால் எக்ஸைட்டேஷன் கரண்ட்டை கம்மி பண்ணணும்.